So guys, ஒரு 3 days சோசியல் மீடியா ஃபுல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா மாஸ்டர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான். ஸோ மாஸ்டர் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 245 crore கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். பட் இதுலேயே 245 crore இல்லை 250 crore அப்படிங்கிற நம்பர் வந்து கன்ஃபார்மாக தெரியாமல் இருக்குது. பட் அதுக்குள்ளே இன்னொரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா மாஸ்டர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக வந்து 300 crore கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினியான மாளவிகா மோகனன் தான் ஒரு இன்டர்வியூல அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் படத்து மூலமா எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து 300 crore மேல வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இவங்க பார்த்தோம்னா இப்ப பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஹீரோயினியான மாளவிகா மோகனனே இதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா அபிஷியலா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன ஒரு 3 weeks கழிச்சு மாஸ்டர் படத்தோட கலெக்ஷன் வந்து 250 crore கிராஸ் பண்ணிருச்சு. குடி சீக்கிரமா பிகில் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியாச்சு. பட் அதுக்கப்புறமா அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகல. பட் இப்போ இவ்வளவு நாட்கள் கழிச்சு மாளவிகா மோகன் வந்து மாஸ்டர் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 300 crore அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது தளபதி ஃபேன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வேற லெவல ஹைப் கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா 50% ஆக்குபென்ஸ்ல ரிலீஸ் ஆன மாஸ்டர் படம் வந்து 300 crore வேர்ல்டு வைடா கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி மாஸ்டர் படம் சந்திச்சிருக்கும். ஆல்ரெடி இப்ப நிறைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து மாளவிகா மோகன் 300 crore சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து வெப்சைட்ல சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. 300 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மாஸ்டர் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா பார்த்தோம்னா வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அனுமதி இல்லாமல் இல்லை அவங்களுக்கு தெரியாமையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாஸ்டர் வந்து மலேசியால ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த டைம்ல ஃபுல்லா லாக்டவுன் போடப்பட்டிருந்துச்சு. ஸோ அங்க ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா எப்போ 300 crore எல்லாம் அசால்ட்டா அடிச்சிருக்கும். ஆல்ரெடி பிகில் படம் வந்து மலேசியால மட்டுமே 40 crore கலெக்ஷன் பண்ணிச்சு. மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு அங்க வசூல் எடுத்திருக்கும். அதனால அப்பவே 300 crore கிராஸ் பண்ணிருக்கும். இங்க மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியே வந்து அங்கே ரிலீஸ் ஆகலைனாலும் இப்போ படம் வந்து 300 crore கிராஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் உண்மையாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரியல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஏன்னா 50% ஆக்குபென்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு படம் 300 crore கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்ன்றது கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம தளபதி வேற லெவல் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.